நல்ல காலத்துல ஆட்டமா ஆடுவானுங்க. இன்னைக்கு வேற வாரிசு ட்ரெய்லர் வருதா? என்ன செய்ய காத்திருக்காங்களோ. கடவுளே, ஏதாச்சும் சொதப்ப டேய் வந்துட்டான் வந்துருச்சுடா வந்துட்டான் வந்துருச்சுடா 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 ஏஞ்சி போடா நேரா போய் ரைட்டு. அதுலடா ட்ரெய்லர், தளபதி ட்ரெய்லர் வந்துருச்சுடா. வாரிசு அம்மா பாருங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. ரெக்கார்ட் ரெக்கார்ட் ரெக்கார்ட். வீடுங்கிறது வெறும் கல்லு மட்டுதாண்டா, குடும்பம் அப்படியா? இந்த காலத்துல கூட ஒரு சுப்ரீம் ஸ்டார். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நீங்க உங்க ரெண்டு பசங்களை தான் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கடைசி பையனை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுவீங்க. டான்ஸ் அப் பண்ற, டான்ஸ் அப் பண்ற, தளபதி டான்ஸ் அப் பண்ற. இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். ஏன் சொல்ற? திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு புத்தம் புதிய மெகா தொடர் வாரிசு. அது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சும்மா கிடைச்சதுன்னு பேசுவோமா? வெரி நைஸ். ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. த மெயின் திங் வந்து தளபதி, அந்த லுக்கு, அந்த ஸ்வாக்கு, அதெல்லாம் வந்து மேமா அங்கே அடிச்சிக்க முடியாது. நல்லா சிறப்பாக இருக்கு. அண்ட் தென் இந்த ஸ்டார் கேஸ்ட் பற்றி சொல்லவே தேவையில்ல, எல்லாம் அழகாக அந்தந்த போர்ஷனில் அடிக்கிருக்காங்க. என்ன ஒன்றுனா வந்து, எனக்கு இந்த ட்ரீலர் பார்க்குறப்ப, என் ரியாக்ஷன் பார்க்குறப்ப உனக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு 2-3 படம் என் மைண்ட் ஒன்றும் க்ராஸ் பண்ணுது. மகேஷ் பாபு வராரு, அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் வராரு, அப்படி கலந்து கலந்து அப்படி போகுது. ஏன்னா இந்த ஜேர்னல், அந்த ஜேர்னல் வந்து ஃபேமிலி ஸ்டோரி அப்படிங்கிற ஜேர்னல் வந்து பிரபலமாக எடுக்கப்பட்டு வர ஒரு விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே ஒரு ரெசிபியை மறுபடி 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 மறுபடியும் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நம்ம ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் வந்து பீஸ்ட் ட்ரீலராக இருக்கட்டும், மெர்சல் ட்ரீலராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதில் வந்து ஒரு யூனிக்னஸ் இருந்துச்சு. அந்த யூனிக்னஸ், அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இதில் மிஸ் ஆகுது. ரொம்ப மேஜர் மிஸ் அந்த யூனிக்னஸ் மட்டும் தான் நினைக்கிறேன். அந்த டைலாக் வந்து, அந்த நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான், அது வந்து உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பேசக்கூடாது. யூத்துங்கெல்லாம் இப்பெல்லாம் இந்த மாதிரி பேசுறாங்க. ஃபேமிலி அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி படங்கள் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு மாதிரி காலத்துக்கு. அதனாலதான் தளபதி எடுத்து வச்சிருக்காரு. இந்த விசுவாசம் அண்ணாத்த வர்றப்பெல்லாம் நீ என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க. என்னது என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த ஃபேமிலி தான், ஃபேமிலி ஃபேமிலி. இப்ப என்ன ஃபேமிலி எல்லாமே ஃபிலிம் இங்க போட்டா மாறிட்டாங்களோ. தளபதிக்கு ஃபேன்ஸ் எல்லாமே ஃபேமிலி தான். ஓ, ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி வரீங்க? இல்ல, நம்ம ஆஃபர் போகணும். நம்ம படத்தை பண்ணி எனக்கு தெரியும். அந்த ட்ரெய்லர் பார்த்து முடிஞ்சு நீ இப்படித்தான் உருட்டுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஒரே ஒரு சிக்கல்னா,
நல்லா தெலுங்கு படம் நம்ம ஆளுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய படம் வந்ததுக்கு அப்புறம், பாகுபலினா வந்ததுக்கு அப்புறம் தெலுங்கு படம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் இதே ஜெனரல்ல வந்துருச்சு தமிழ்ல. இது வந்து தோய்த்து எடுக்கப்பட்ட ஒரு கதை பாத்திரம், ஃபேமிலி ஃபேமிலி. ஓகே, அதுவும் முக்கியமாக எது தெரியுமா, நான் ரொம்ப நோட் பண்ணேன், கடைசி பையன். ஏன் இந்த குடும்பத்தை காப்பாற்று வந்து இப்போ கடைசி பையன், அப்போ மொத்த பையனுக்கெல்லாம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் குடும்பத்தில் தளபதினால அப்படி. என்ன இல்லை, அதாவது நான் நல்லா கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் கொடுக்குற ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கமெண்ட் கூட முதலே ஒரே வார்த்தையை தான் ரிப்பீட் பண்ணிக்கிருக்கேன், தளபதி தளபதினு. ஆமாம், பின் என்ன இந்த படத்துக்கு சரத்குமாரோட ஹீரோ தளபதி தான் ஹீரோ. அண்ட் தென் நம்ம விஷயத்துக்கு வரணும்னு சொன்னால், பொங்கலுக்கு அங்கே துணி வருது ஏகேவோட. அவர் ட்ரெய்லரே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த காலத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா, ட்ரெய்லரை பார்த்து எதையும் நம்பக்கூடாது. ஆமாம், அது ஒன்று தான். ஸோ ட்ரெய்லர் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் அது வந்து படம் தான் கடைசி இம்பாக்ட் கொடுக்கும். இல்லை அப்படி ஒன்றும் ஏன்னா அதில் வந்து அது உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. அதில் ட்ரெய்லரை பார்த்து சில்லறையெல்லாம் இருந்திட்டு அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போனால் என்ன நடக்கும்னு நாங்களும் அந்த அனுபவம் வச்சுருக்கோம், ஒத்துக்கிறோம். துணி வந்து இன்னொரு பீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. வேறு அதாவது மாட்டீங்க இல்லை, நாங்கள் அதை விட தாண்டி என்னன்னா, சொந்த படத்தையே ஒரு மெயின் டெம்ப்ளேட் ஆக்கி எங்கள் பீஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறது தான். சரி, இருந்தாலும் கன்னிதம் தவிர்ப்போம். Let's wait for the official clash result. So, அந்த கிளாஷ் பொங்கலுக்கு நடக்க போற அந்த கிளாஷ் ஒரு மெகா கிளாஷ். இதுல வந்து எந்த படம் குவாலிட்டியா இருக்கோ கண்டிப்பா அந்த மக்கள் வரவேற்பாங்க. குவாலிட்டி இல்லைன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ இதையும் தாண்டி ரொம்ப அந்த கன்னிசம் முடிஞ்சா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஸோ எது வந்து ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. என்ன சொல்லனா, பொங்கல் வீணா தளபதி தான் வாரிசு முடிஞ்சு. பொங்கல் கிளாஷுக்கு ரொம்ப வெயிட் பண்றோம். ஆர்டிஎஸ் விஷஸ் பார்ப்போம். ஆஸ் அ மலேசியா ரெண்டு பேருமே செம பீக்கில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த தமிழ்நாடு. ஸோ பார்ப்போம், வெயிட் ஃபார் த ரிசல்ட்.